மாணவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? உங்களுக்காக அருமையான ஒரு வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் எங்க ஆரம்பிக்குதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல, அதான் ஆரம்பம்னு போட்டிருக்கு. பிரியமானவர்களே, பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், இன்னும் பெரிய ரிசர்ச் ஸ்டடியில நீங்க இருக்கலாம், டாக்டரேட் பண்ணலாம், ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது இல்லைன்னா ஞானத்தின் ஆரம்ப நிலையே நீங்க அடையலைன்னு அர்த்தமாம். பிரியமானவர்களே, அழகான ஒரு வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 8:1. மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். அப்ப முகத்துல மூர்க்கம் மாறாமலே இருக்கா இன்னும்? அப்படி யாருக்காவது இருந்தால் அவங்க ஞானத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இல்லைங்க, அதனாலதான் மூர்க்கம் மாறல, முகத்தின் மூர்க்கம் மாறல, முகம் பிரகாசமா இல்லை, முகத்துல வெளிச்சம் இல்லை, முகம் இருண்டு கிடக்கு. காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. பிரியமானவர்களை, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் அவன் முகம் எப்படி இருக்குமா? பிரகாசமா இருக்கும், மூர்க்கம் இருக்காது முகத்துல, சாந்தம் சாந்தம் அதுதான் முகத்துல காணப்படும். நமக்கு முகத்துல என்ன இருக்கு பிரியமானவர்களே? ட்ரெயின்ல டிராவல் பண்ணும் போது, ரோட்ல டிராவல் பண்ணும் போது கோபம், சில நேரங்கள்ல என்ன யாராவது ஏதாவது செய்தால், நம்ம காரியத்துல குறுக்கிட்டால் அப்படி கொந்தளிச்சு எழும்புது இல்ல? வேண்டாம் பிரியமானவர்களே, மனுஷனுடைய முகத்தின் மூர்க்கம் அது மாறணும்னா அவன் ஞானம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளணுமா? ஞானம்னா என்னது? கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். அதனால சாந்த குணத்தை நம்ம தரித்து கொள்ளலாமா? நம்முடைய முகம் பிரகாசமாய் காணப்படும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகானாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம்னு எழுதப்பட்டிருக்கப்பா. ஐயா, இவ்வளோ ஒரு அழகான வசனம் தெய்வமே. நாங்கள் அந்த ஆரம்ப நிலையை கூட ஒருவேளை அடையாமல் இருந்திருந்தால் எங்களுடைய முகம் மூர்க்கமாய் காணப்படுமே. அப்பா, அந்த மூர்க்கத்தை மாற்றி உம்முடைய முகத்தை போல ஒரு சாந்தமுள்ள முகத்தை எங்களுக்கு தாரும் நாதா. கர்த்தாவே, உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுடைய உள்ளங்களை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.